சலைக்கு நான் தலைச்சாறு காய்ச்ச போகிறேன். அதுக்கு தேவையான வந்து என்னென்ன தலைன்னு காமிக்க போகிறோம். இது தூதுவளம் தலை, இது துளசி தலை, இது அப்பக்கோவத்தலை, கோவத்தலை, கருவேப்பிலை, சுக்கு, இது வந்துங்க இளந்தி தலை என்னோடய கொழுந்து, இது திப்பிலி ரெண்டு, திப்பிலி அதிகமாக போட்டால் காரமாக இருக்குது, மிளகு, மிளகு வந்து நம்ம எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளவு, வெள்ளை பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், சீரகம், கொத்தமல்லி, மஞ்சத்தூள், இதெல்லாம் வணக்கி எடுத்துக்கணும். ரொம்ப வணக்கக்கூடாது, ஓரளவுக்கு வணக்கி எடுத்துக்கணும். இப்போ நான் வெங்காயமும் பூண்டும் வணங்க போகிறேங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி இது நல்லா வணங்கணும். வரிசையில் தான் கொஞ்ச நேரம் வணங்கணும். வரிசையில் அப்புறம் கொத்தமல்லி சீரகம் போடுறோம். வெங்காயம் வணங்கிடுச்சு, கொத்தமல்லி போட போகிறோம். கொத்தமல்லி, மிளகு, சுக்கு, சீரகம், திப்பிடி இதெல்லாம் போட்டு ஓரளவுக்கு வணங்கினது கடைசியில் தலை போடுவோம். இப்போ வெங்காயம், கொத்தமல்லியெல்லாம் ஓரளவுக்கு வணங்கிடுச்சுங்க. இப்போ தலையில் எல்லா தலையிலையும் போட போகிறேன். ரொம்ப வந்து தலையில் இது பண்ண போ வேக வைக்கூடாங்க. அப்போ அது ரசம் வந்து செவந்த மாதிரி ஆகி போகும், பச்சை கலராக இருக்கும். அப்போ கோவத்தலை, கருவேப்பிலை எல்லா தலையிலும் போட்டு வச்சுங்க. இது வந்து ஒரு அரை வேக்காடு வெந்ததுன்னு எடுத்து ஆஃப் பண்ணிடுங்க. மறுபடியும் எடுத்து அரைச்சிட்டு தொலைச்சிட்டுக்கலாம். இப்போ வணக்கி வச்சுங்க. ரொம்ப வணக்கணும்னா செவந்து போயிடும். ஓரளவுக்கு இந்த தலை சுருங்குற அளவுக்கு வணக்கினா போகுது. ஒரு சிலர் வந்து பச்சை தலையே இப்போ அரைச்சி ரசம் வைக்கலாங்க. ஆனால் வந்து குழந்தைகள்லாம் பிடிக்காது, அதனால் நான் கொஞ்சமாக வணக்கியிருக்கிறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அரைக்க போகிறேன். இப்போ வணக்கினது நல்லா நேக நேகன்னு அரைச்சி எடுத்துட்டேன். இனி தாளிச்சு விட போகிறேன். கடுகு பொரிஞ்சிருக்கேன், வெங்காயம் போடுறேன், ஒரு மிளகாய் போட்டுக்கலாங்க. காரமாக இருக்கு, இனி மிளகு சிக்கனில் இருக்கிறதுனால. இப்போ கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு மிளகாய் ஒன்று மட்டும் போட்டிருக்கிறேன். ஏன்னா காரமாக இருக்குது, அதனால் முழு மிளகாய் மட்டும் போட்டிருக்கிறேன். இனி அரைச்சதை எடுத்து உள்ளே ஊற்ற போகிறேங்க. தாளிச்சு விட்டதில் நெகு நெகுன்னு அரைக்கணும். இப்போ ஆட்டாங்கல்லு ஆட்டினா நல்லது, ஆனால் இந்த நேரத்தில் நைட் நேரத்தில் ஆட்ட முடியாது. இப்போ தாளிச்சு விட்டதில் அரைச்சதை கலக்கி தண்ணி ஊற்றிட்டோங்க. நம்மளுக்கு எவ்வளவு ரசம் தேவையோ, தலை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு, ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ உப்புன்னு சேர்த்துட்டுங்க. உப்பு சேர்த்து கலக்கிட்டுங்க. இனி வந்து கொதிக்க வைக்க போகிறேன். ரசம் வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. நல்லா கொதிக்கணும்னா அப்போ தான் கொஞ்சம் மணமாக இருக்குது. இனி வந்து பார்க்கலாங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள்.